त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। हरि ओम श्री सद्गुरुभ्यो नमः। हरि ओम। அத்வைத வேதாந்த சிரவணம் செய்ய வரக்கூடிய மாணவன் சாதன சதுட்டயங்கள் கைவரப்பெற்று பூர்வஜன்ம புண்ணியங்கள் நிரம்ப பெற்றவனாகவும் தாபத்திரயங்களால் துன்புறுத்தப்பட்டவனாகவும் மூவேடனைகளை விட்டு விலகி ஓடி வந்து சமிப்பாணியோடு ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டராகிய சத்குருவை நன்றாக வணங்கி சாஷ்டாங்கமாக சரணாகதி அடைந்து கைகூப்பி என்னுடைய தொடர்ந்து வரக்கூடிய பிறவி துன்பத்தை நீங்கள் நீக்க வேண்டும், பஞ்சகோஷங்கள் என்னும் பின்னலால் சிக்குண்டு கிடக்கிறேன், அதை நீங்கள் களைந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள குருவானவர் சீடனை அனைத்து வகையான தீட்சை முறைகளையும் கொடுத்து அவனை மனதார ஏற்றுக்கொண்டு நான் சொல்வதை கேட்பாயானால் தொடர்ந்து வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் பிறவி துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடிய வழி என்னிடத்தில் இருக்கிறது, நான் சொல்வதை கேட்டாயானால் உன்னுடைய தொடர்ந்து வரும் பிறவி துன்பங்கள் எல்லாம் நீங்கும் என்று ஆறுதல் வார்த்தை சொல்வதை கேட்டபொழுது சீடனுக்கு அவ்வளவு மனமானது குளிர்ந்து விடுகிறது. ஒரு வெம்மையிலே தகிக்கக்கூடிய ஒருத்தன் குளிர்ந்த நீர்த்தடாகத்தில் மூழ்கி எழுந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல சீடனுடைய மன உணர்வு இருக்கிறது. தனக்கு ஒரு நிழல், தனக்கு ஒரு ஆதரவு கிடைத்துவிட்டது என்று அவனுடைய மனம் ஆனந்த பெருக்கடைகிறது. மீண்டும் குருவை வணங்கி தொழுந்து விண்ணப்பிக்கிறான், மீண்டும் ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்க படலம் 9வது கவி தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்டபோதே தடமடு மூழ்கினான் போல் சரீரமும் குளிர்ந்து உள்ளாரி அடரும் அன்பொழுகுமாவோல் ஆனந்த பாஷ்பம் காட்டி மடல் மலர் பாதம் மீண்டும் வணங்கி நின்று ஈது சொல்வான். தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்டபோதே குருநாதன் இன்னும் உபதேசத்தை தொடங்கவில்லை, ஆனால் ஒரு ஆதரவு வாக்கு ஒன்று சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், உன்னை தொடர்ந்து வரக்கூடிய பிறவி துன்பத்தை நீக்கக்கூடிய வழி என்னிடத்தில் இருக்கிறது, அது உன்னுடைய பிறவி துன்பம் நீங்கிவிடும் அப்பா என்று அந்த சொன்ன வார்த்தையே தட மடு மூழ்கினான் போல் சரீரமும் குளிர்ந்து உள்ளாரி அன்ற ஒரு தடாகத்திலே உள்ளே குளித்து எழுந்ததைப் போல மூழ்கி எழுந்ததைப் போல மனதானதும் உள்ளமானது அவனுடைய உடம்பும் உள்ளமும் குளிர்ந்து பரவச நிலை அடைகிறது. இதுகாரும் அத்தியாத்ம துக்கம் அதிபௌதிக துக்கம் அதிதெய்வ துக்கங்களால் தாபத்திரயங்களால் வெம்மையிலே வாடிக்கொண்டிருந்தவன் இப்பொழுது உடலும் மனமும் குருநாதனுடைய அந்த வாக்கினாலே குளிர்ந்து நிற்கிறது. அடரும் அன்பொழுகுமாவோள் இப்போ எப்படி இருக்கு, மேலும் மேலும் குருநாதன் மீது பக்தி பொங்குகிறது. இந்த குருநாதனை நாம் விட்டுவிடக்கூடாது, இவனை விட்டு நாம் சென்று விடக்கூடாது, குருநாதனே சரணாகதி என்று இங்கு இருந்து விட வேண்டும், நம்முடைய பிறவி துன்பத்தை எப்படியாவது நீக்கிவிட வேண்டும், போக்கிவிட வேண்டும், நாம் விடுபட்டு விட வேண்டும், முக்தி அடைய வேண்டும். அடரும் அன்பொழுகுமாவோல் ஆனந்த பாஷ்பம் காட்டி
ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. தான் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது என்ற குருநாதன் மீது பக்தி மேலிட்டாலே ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்க மடல் மலர் பாதம் தாமரை மலரின் விரிந்த இதழ்களை போன்ற பூ போன்ற அந்த குருநாதனுடைய திருவடிகளை மீண்டும் வணங்கி மடல் மலர் பாதம் மீண்டும் வணங்கி நின்று ஈது சொல்வான். அப்படி வணங்கி நின்று பின்வருமாறு சொல்ல இருக்கிறார். ஆக அருமையாக குருவினுடைய அந்த சொல் சீடனுடைய உடம்பிலும் மனதிலும் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது என்றும், அதனால் அவன் சரீரமும் குளிர்ந்து உள்ளாரி ஆனந்த பாஷ்பம் காட்டி, பாஷ்பம் என்றால் கண்ணீர், ஆனந்த கண்ணீர், மீண்டும் குருநாதனை வணங்குவதைத் தவிர அவனுக்கு வேறொன்றும் தெரியவில்லை. வணங்கி நின்று ஈது சொல்வான். அடுத்து ஒரு விண்ணப்பத்தையும் வைக்க இருக்கிறார் என்று இந்த 9வது கவியில் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் சீடனுடைய, குருவை அடைந்து சரணாகதி அடைந்த சீடனுடைய மனநிலை என்ன என்பதை அழகாக விளக்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வோம். அடுத்து 10வது கவி அடுத்த பதிவிலே காண்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.